ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைடல் ஒர்க்காக முதுகுளத்தூர் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் 1 hour லேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். ஃபைனலாக வந்து ரொம்ப நேரம் கழிச்சு பஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடிச்சு பிடிச்சி வேகமாக பொண்ணு வீட்டுக்கு கிளம்பினா அங்கே அதுக்கு மேலே பொண்ணு வரவே இல்லைங்க. அங்கேயும் 1 hour லேட் பண்ணிட்டாங்க. ஐயோ, டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ரொம்ப டென்ஷனோட ஒர்க் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து சாரியும் வரல, அதுக்கும் வந்து ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு. தென் ஃபைனலாக வந்து பொண்ணுக்கு நம்ம செம்மையாக வந்து மேக்கப் பண்ணோம். தென் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பவே எல்லாருமே வந்து மேக்கப் எப்படி இருக்கு, மேக்கப் எப்படி இருக்குன்னு க்யூட்டாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த தென் கண்ணாடி பார்த்து செம்மையாக வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த தென் டிஸ்ட்ரி பட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ டிஸ்ட்ரி பட்டு வச்சு அவங்களோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். அங்கே இருந்த எல்லா டைமே நம்மளுடைய மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்டோம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் அங்கே வந்து 50 to 100 மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து மேக்கப் செம்மையாக இருக்குன்னு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் போய் பக்கத்துக்காண்டி போனேன். பாருங்கள் எவ்வளோ ஃபேபுலஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைட் எதுவுமே இல்லாமே இவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள். தென் வந்து ஃபைனலாக வீட்டுக்கு டயர்டாக போயிட்டேன். நீங்கள் என்னுடைய பேஜ் இப்போ தான் பார்க்குறீங்க, பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.